தற்போது முன்னாள் நிதியமைச்சகத்தின் இணை அமைச்சர் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் இணைப்பில் வந்திருக்கிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். வங்கிகளில் போய் பணம் எடுக்கக்கூடியவங்க கையில் மை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக திரும்ப திரும்ப வருபவர்கள் தடுக்கப்படுவாங்க, பணமே எடுக்காதவங்க பயனடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கையில் ஒரு புதிய முயற்சி. ஆனால் இதே விதத்தை மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு புதிய முயற்சிகளை அவங்க மேற்கொள்ளணும். சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கருப்பு பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதா பொதுவான கருத்தாக இருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா, அதுதான் எங்க கட்சி தலைவர் கருத்தாகவும் இருக்கு. ஆனா இந்த முயற்சி வந்து அவங்க எந்த நோக்கத்துக்காக அவங்க எடுத்திருக்காங்களா, அது ஒரு கூடுதல் முயற்சி.